Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் எங்கள் வீட்டை யூபிஎஸ்ல டிஸ்டில் வாட்டரை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க. யூபிஎஸ் பேட்டரி மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ரெட் கலரில் இண்டிகேஷன் இருக்கும். பாருங்கள், மேலே இருக்க அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து கீழே சர்க்கிளில் இருக்க அந்த ரெட்டை வந்து டச் பண்ணணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வாட்டரு மாற்ற வேண்டி வரும். நீங்களாக டிஸ்டில் வாட்டர் மாற்றாதீங்க, அதுக்குரிய ஆளுக சர்வீஸில் இருப்பாங்க, அவங்கள கண்டிப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி. பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வந்த யூபிஎஸ் சர்வீஸ் மேன் வந்து அந்த டிஸ்டில் வாட்டரோட கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறாருன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பாருங்கள், இப்போ தெரிகிற அந்த ஹோல்ஸில் தான் அந்த டிஸ்டில் வாட்டரை அவர் ஊற்ற போகிறார். கொரோனா காலத்தில் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, கண்டிப்பாக எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கோங்க. அது வந்து நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். யூபிஎஸ் ப்ளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மேன் எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறாருன்னு சொல்லி பாருங்கள். அந்த டிஸ்டில் வாட்டர் மாற்றும்போது யூபிஎஸோட ப்ளக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், ஏன்னா உப்பு படிஞ்சிடும். வீட்டுக்கு வர சர்வீஸ்மேனை மரியாதையாக நடத்துங்க. அவங்களுக்கு தேவையான ஜூஸோ டீயோ தண்ணியோ கண்டிப்பாக கொடுத்து உபசரிங்க. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான். இதை எப்போதுமே மறக்காதீங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், கடையில் விற்கிற டிஸ்டில் வாட்டருக்கும் நீங்கள் கொண்டு வர டிஸ்டில் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நாங்கள் கொண்டு வர டிஸ்டில் வாட்டரில் ஆசிட் கலந்துருக்கும், அது யூபிஎஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் எங்கே போனாலும் பக்கத்தில் இருந்தால் கூட முகக்கவசம் அணிய மறக்காதீங்க. காட்டன் துணியால் ஆன மாஸ்கை யூஸ் பண்ணுங்கள். டெய்லி நைட்டு நம்ம அந்த மாஸ்கை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்பேராக ரெண்டு மாஸ்க்கும் நீங்கள் பேக்கில் வச்சுருங்க. இந்த கொரோனா பீரியட் பார்த்தீங்கன்னா அதிகம் கூட்டம் இருக்கிற இடத்துல நீங்கள் போகாதீங்க. அப்படியே போனாலும் ரொம்ப வயசானவங்களையும் குட்டி குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகாதீங்க. நம்ம இந்திய அரசாங்கம் கொரோனா தடுப்புக்காக நிறைய பாடுபடுறாங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு தடுப்பூசி போட்டு அவங்களுக்கு கொஞ்சமாவது உதவலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக நீட்டாக டிஸ்டில் வாட்டர் ஊற்றி காமிச்சிட்டாருன்னு. அதே மாதிரி நீட்டாக யூபிஎஸ்ஸையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டார். இந்த கொரோனா காலத்தில் வெளியூர் பயணங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், டிஸ்டில் வாட்டரெல்லாம் ஊற்றிட்டாங்க. இப்போ கழட்டி வச்சுருக்க கேப்பை நீட்டாக தொடச்சி மாட்ட போகிறார். பாருங்க, அந்த கேப்பில் பிளாக் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு தான் மாட்ட போகிறார். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மாநகராட்சி பணியாளர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள மரியாதையாக நடத்துங்க.
நிறைய இடங்களில் பார்த்திங்களா அவங்கள மரியாதை குறைவாக நடத்துகிறதா செய்திகள் வருது. அவங்க வந்து அவங்க பணிகளுக்காக வர்றதில்லை, நம்ம ஆரோக்கியத்திற்காக நம்ம இல்லம் தேடி வர்றாங்க. ஸோ அவங்கள மரியாதையாக நடத்துறது நம்ம கடமை. இந்த கொரோனா காலத்தில் நான் தடுப்பூசி போடுறதுக்கு ஏன் உங்களை சொல்கிறேன்னா, இனிமேல் ஃப்யூச்சரில் தடுப்பூசி போட்டவங்க தான் கல்யாணத்தில் கலந்துக்கணும், ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும், ஸ்கூலுக்கு வரணும், எக்ஸாம் எழுதணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் உங்களை நான் கட்டாயப்படுத்துகிறேன். கொரோனா தடுப்பூசி போடுறதுக்காக அரசாங்கம் நம்மளுக்கு நிறைய சலுகை தருது, அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. கொரோனா தடுப்பூசி முகாமுக்கு போகும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டையும் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கிற மொபைல் ஃபோன் நம்பரையும் மறக்காமல் நீங்கள் கொண்டு போங்க. அந்த மொபைல் ஃபோனில் தான் நம்மளுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, அந்த எஸ்எம்எஸ் கோடு வச்சு தான் நம்மளுக்கு தடுப்பூசி போடப்படும். ஸோ எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கலாம், மறக்காமல் கொரோனா இல்லாத இந்தியாவை உருவாக்கலாம். பாருங்கள், டிஸ்டில் வாட்டரை ஃபில் பண்ணோன்னே அந்த ரெட் இண்டிகேஷன் மேலே போயிடுச்சு. இது எப்போ அந்த கீழே அந்த வளையத்தை தொடுதோ அப்போ வந்து நம்ம மறுபடியும் அந்த டிஸ்டில் வாட்டர் மாற்ற வேண்டி வரும். பாருங்கள், இவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்த யூபிஎஸ் சர்வீஸ்மேன். இவர் பேர் வந்து மருது பாண்டி. ஏற்கனவே மகேந்திரா கார் ஷோரூமில் ஒர்க் பண்ணியிருக்கார். பாருங்கள், இந்த கொரோனா காலத்தில் நம்மளுக்கு சர்வீஸ்மேன் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. இவர் அழகாக பொறுமையாக வந்து ஜென்டிலாக நடந்துக்கிட்டாரு, நல்ல டிப்ஸும் சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு இவரோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சது.